அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. நடக்கக்கூடிய திமுக அராஜக ஆட்சிக்கு எதிராக மக்கள் நலனுக்காக மக்களுக்காக போராடுற இயக்கமாயிருக்கும் அண்ணா திமுக இயக்கம். ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் எப்பவுமே எங்களுக்கு மக்கள் நலன் தான் முக்கியம். நாங்க தானே தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சி. மக்கள் எங்களை தானே நம்பி இருக்காங்க. திமுக காரங்க கொடுத்த கவர்ச்சிகரமான ஒரு வாக்குறுதிகளை நம்பி மக்கள் திமுக நிறைவேற்றல. எங்கேயோ 50வது பக்கத்துல இருந்த வாக்குறுதி இல்ல 60வது பக்கத்துல இருக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு நாங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு சொல்றாங்க. 2 வருஷமா கொரோனா காலத்துல மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. எல்லாரும் சின்ன வியாபாரம் செய்யறவங்களும் பெரிய வியாபாரம் செய்யறவங்களும் வேலைக்கு போறவங்களும் விவசாயம் பண்றவங்களும் எல்லாருமே இந்த கொரோனா காலத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்பதான் கொரோனா கம்மி ஆகுதுன்னு அவங்க ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ளார 150% 150% ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏத்திட்டாங்க. மக்கள் எப்படி வாழ்வாங்க? இதுல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் சொல்றாங்க, இத நாங்க ஏத்தல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்த சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் நீங்க வரியை ஏத்துனாதா நாங்க உங்களுக்கு நிதி உதவி கொடுப்போம், உங்களுக்கு வர வேண்டிய நிலுவையில இருக்கிற நிதியெல்லாம் கொடுப்போம்னு மத்திய அரசாங்கம் சொன்னாங்கன்னு பழிய தூக்கி மத்திய அரசாங்கம் மேல போடுறாங்க. ஊடக நண்பர்களே, நீங்கெல்லாம் இத பார்க்கணும். மத்திய அரசாங்கம் எங்க 150% வரிய உயர்த்த சொல்லி இருக்கு? யாரோ ஏமாற்றத்துக்காக பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, எத்தனை விஷயங்கள் ஆட்சிக்கு வந்து இன்னும் முழுசா 1 வருஷம் முடியல, கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல. மக்களுக்கு சேர்ந்துட்டு இருந்த நல உதவி திட்டங்கள் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஆனா திமுக ஆட்சி கடந்த 1 வருஷத்துல வாங்கின கடன் 1.5 லட்சம் கோடி. ஒரே வருஷத்துல 1 வருஷம் கூட முடியல, கடந்த நிதியாண்டில் அவங்க வாங்கின கடன் 1.5 லட்சம் கோடி. வரப்போற ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி வாங்குவோம்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க. இப்படிதான் அவங்க ஆட்சி நடத்துறாங்க. சரி, 1.5 லட்சம் கோடி வாங்குனீங்க, மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? மகளிர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? கேஸுக்கு 100 ரூபாய் குறைச்சாங்களா? எதுவுமே செய்யல. பெண்களுக்கு தாலிக்கு 8 கிராம் தங்கம். சிட்டியில இருக்கிறவங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம், ஆனா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு, விவசாயம் பண்றவங்களுக்கு, சின்ன சின்ன வேலைக்கு போறவங்களுக்கு 8 கிராம் தங்கம்ன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா? கேட்டா தங்கம் தேவையில்லை, நீங்க பெண்களை வந்துட்டு படிக்க சொல்றீங்க, நீங்க வந்து பெண்களை கல்யாணம் பண்ண சொல்றீங்க, நாங்க படிக்க சொல்றோம், நாங்க படிக்கிற பொண்ணுங்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றாங்க. என்ன ஏமாத்து வேலை? உங்க வாக்குறுதியில இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாவே இன்னும் கொடுக்க காணோம், இவங்க படிக்கிற பொண்ணுங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்களா? எங்க அம்மாவும் பெண்களை படிக்கிறதுக்காக பட்டதாரியான பெண்கள் கை கல்யாணம் பண்ண 50,000 ரூபாய் நிதி உதவின்னு சொன்னாங்க. படிச்சு வேலைக்கு போனா ஸ்கூட்டருக்கு மானியம் தரோன்னு சொன்னாங்க. எங்க அம்மா, எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், எங்க அம்மாவோட ஆட்சி தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு
வாய திறக்கல.
நம்ம அம்மா மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் எத்தனை பெண் குழந்தைகள்ல இருந்து பெண் மனப்பெண்கள் மென் மனப்பெண் வரைக்கும் முதியவர்கள்ல இருந்து கைம்பெண்கள் வரைக்கும் பிறந்த குழந்தையில இருந்து சுடுக